உண்மை உழைப்பே உயர்வு. சத்தியம் தர்மம்லாம் அரியர்ஸ் வச்சிருக்கியா? மைத்தமிழ் மூவி கம்பெனி, எங்களுக்கு வேற எங்கும் கிளைகள் கிடையாது. ஏன்னா இதை விட்டு வர சேனல் இல்லை எங்களுக்கு. மைண்ட் வாய்ஸ் நினைச்சு சத்தமா பேசிட்டு இருக்கீங்க. இங்க நாங்க தான் கிங்கு. அந்த படத்தை தான் பார்க்க போறோம். எஸ், இந்த படத்தை வந்து யார் டைரக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டைரக்டர் ஆனந்த் நாராயணன் தான் டைரக்ட் பண்ணியிருக்காங்க. அன்பு செரின் சரோட அவங்க பொண்ணு தான் வந்து இந்த படத்துக்கு வந்து ஃபர்ஸ்ட் டைம் ப்ரொடியூசராக வந்து இன்ட்ரடியூஸ் ஆகுறாங்க. இந்த படத்தில் யாரெல்லாம் நடிச்சிருக்காங்கன்னா, சந்தானம், பிரியாலயா, தம்பிராமையா, முனிஷ்காந்த், பாலசரவணன் மற்றும் பல இந்த படம் நடிச்சிருக்காங்க. பிரியா இல்லையா? யார் தம்பி? காமெடி வேண்டாம், நான் சொல்லிட்டேன், நான் காமெடி பண்ணாத. படத்தோட ஒன்லைன் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா, வந்து மாமியார் மருமகள் சண்டை கேள்விப்பட்டிருப்பேன். மாமனார் மருமகள் சண்டை கேள்விப்பட்டிருக்கியா? இது வந்து நான் கேள்விப்பட்டது இல்ல. உங்களுக்கு நடந்திருக்கேன். எனக்கு நான் கல்யாணம் முடிஞ்சுடா பரதேசி. சோ வந்து மாமனார் மருமகனுக்குள்ள நடக்கக்கூடிய இன்சிடென்ட், அந்த ஃபைட்டு தான் வந்து இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரியே. இதுக்கு மேல வந்து நம்ம ஸ்டோரியை சொல்லணும் அப்படின்னா, வந்து படத்துல நிறைய ஃபன்னான எலிமெண்ட்ஸ் எல்லாம் வந்து மிஸ் பண்ணிடுவீங்க. அது அப்புறம் ஸ்பாயிலர். சோ அது எதுக்கு தேவையில்லாம நம்மளுக்கு? இவர் அவர்கிட்ட போட்டு கொடுக்குறது, அவர் இவரை பத்தி போட்டு கொடுக்குறது, இவங்க ரெண்டு பேர் மத்தியில வந்து யாரெல்லாம் போட்டு கொடுக்குறாங்கன்ற விஷயத்த பத்தி தான் பண்ணா இந்த படத்தை வந்து எடுத்து வச்சிருக்காங்கன்னு சொல்லுவேன். சந்தானம் சாரை பொறுத்த வரைக்குமே எல்லா ஹீரோஸும் வந்து வேற வேற ஜானர் பண்ணி மக்களை வந்து என்டர்டைன்மெண்ட் பண்ண முடியும். ஆனால் ஒரே காமெடி ஜானரை வச்சு இத்தனை படங்கள் லைனாக என்டர்டைன்மெண்ட் பண்ண முடியும்னா, அது நம்ம சந்தானம் சார் அவரை மட்டும்தான் முடியும். படத்தில் அவரோட பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, வந்து அவரோட காமெடியை வந்து அப்படியே வந்து பிரித்து கொடுத்துருக்காப்புல எல்லாரோட எல்லா காமெடியன்ஸுமே. படத்தில் நிறையா காமெடியன்ஸ் இருக்காரு. உதாரணத்துக்கு வந்து தம்பி ராமையாலாம் இருக்காரு, அவர் முனிஷ்காந்த் இருக்கு, முனிஷ்காந்த் இருக்காங்க, எல்லா காமெடி அப்புறம் பாலா அவர் இருக்காங்க, பாலசரவணன், பாலசரவணன் இருக்காங்க. இந்த மாதிரி சந்தானத்தோட லொலுசபா டீம் எல்லாருமே வந்து எப்பயுமே ட்ராவல் ஆகிற டீம், கூல் சுரேஷ் இருக்காங்க, இவங்க எல்லாருமே இருக்காங்க. இவங்களோட பெர்ஃபார்மன்ஸ்க்கு வந்து சந்தானம் வந்து ஒரு பெரிய கேட் ஓப்பன் பண்ணி கொடுத்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். ஏன்னா வந்து படம் பார்க்கும்போது சந்தானத்தோட கான்ட்ரிபியூஷன் மட்டுமே இல்லாமல் மற்ற கேரக்டர்ஸ்க்கும் அந்த காமெடி விஷயங்களாலும் சரி, ஸ்க்ரீன் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்கன்னே சொல்லுவாங்க. அதுக்கான ஸ்க்ரீன் ஸ்பேஸ் வந்து சந்தானம் சூப்பராக கொடுத்துருக்காரு. இது இது வந்து சமீப படங்களில் வந்து சந்தானம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அது வந்து பண்ணுற படங்கள் எல்லாமே பயங்கரமாக ஒர்க் அவுட்டும் ஆகுது. ஹீரோயினை பற்றி நீ சொல்கிறப்பா. ஹீரோயினை பற்றி, பெண்களை பற்றி நீ தான் பேசணும். அப்போ தான் கரெக்டாக பற்றி நான் தான் பேசணுமா? என்னடா பால் விளம்பரத்தை வேறு பசுமாடு மாதிரி பல்ல காமிச்சுருக்கிற. இந்த படத்தில் வந்து ஃபஸ்ட் டைம் ஹீரோயினாக வந்து பிரியாலயா வந்து இன்ட்ரடியூஸ் ஆகுறாங்க. சின்ன சின்ன க்யூட் அந்த எக்ஸ்பிரஷன்ஸாக இருக்கட்டும், படத்தில் வர சின்ன சின்ன மாண்டேஜ் சீன்ஸாக இருக்கட்டும், அந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் வந்து அவங்க க்யூட்டாக பண்ணியிருக்காங்க. பார்க்குற எனக்கே வந்து அவங்க ஃபஸ்ட்டு படமா அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீலை கொடுத்துட்டாங்க. உண்மையிலே இந்த ஹீரோயினுக்கு வந்து இதுக்கப்புறம் வந்து நல்ல நல்ல படங்கள் அமையும் சொல்லி நம்ம நம்பலாம். இந்த படம் மூலமா ஜோசியக்காரன் மாதிரி பேசிக்கிட்டு இருக்கலாம். ஆமாம், எப்படி வேண்டுமானாலும் பேசலாம். ஆக்சுவலாக வந்து படம் போன விதம் எப்படி இருக்குது அப்படின்னா, வந்து ஸ்டார்டிங்லேருந்து ஃபினிஷிங் வரைக்குமே ஒரு ஒரு நார்மலான ஒரு ஸ்பீடு தான், ஒரு ஒரு ஸ்பீடில் ஒரு ஃப்ளோவில் ஆரம்பிக்கிறாங்க. படம் ஃபினிஷிங் வரைக்குமே அதே ஃப்ளோவை வந்து மெயின்டைன் பண்ணி வச்சுருக்காங்க. முக்கியமான விஷயம் என்னென்னா, வந்துட்டு மியூசிக் வந்து படத்துக்கு வந்து ஒரு பெரிய மிகப்பெரிய பலம்னு சொல்லலாம். அவர் தான் மியூசிக் போட்டிருக்காரு. முக்கியமாகவே டி இமான் அவரோட மியூசிக் அப்படின்னாலே வந்து அந்த கிராமம் சப்ஜெக்டுக்கெலாம் வந்து அவ்வளோ ஆப்டாக இருக்கும். அவரோட மியூசிக் வந்து இந்த படத்தில் வந்து எந்த அளவுக்கு பண்ணிருக்காரு நீ சொல்லுப்பா. வில்லேஜ்னா நான் தான் கிங், இந்த படத்துல நான் தான் மியூசிக் போடுறேன், நானும் கிங் தான் அப்படின்னு சொல்லலாம். உண்மையிலே டீமான் அவரோட பெர்ஃபார்மன்ஸ், அவரோட மியூசிக் வந்து படத்துல அவ்வளவு சூப்பரா இருந்துச்சு. படம் ஃபுல்லாமே பயங்கரமா பேக்ரவுண்ட் ஸ்கோர்லாம் சூப்பரா யூஸ் பண்ணிருக்காங்க. விஷுவலாவும் அதை பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருந்துச்சு. முனிஷ்காந்த் அவரோட ஆக்டிங்க பத்தி சொல்லணும்னா, யூஷுவலாவே அவர் படங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன கேரக்டரா இருந்தாமே அந்த கேரக்டருக்கு வந்து அவர் எஃபோர்ட் பண்ண நடிப்பாரு. முண்டாசு பட்டியா இருக்கட்டும், மரகத நடிகமா இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய படங்கள்ல வந்து அவர் யூனிக்னஸ் எப்பவுமே இருக்கும். இந்த படத்துலயுமே முனிஷ்காந்தோட யூனிக்னஸ் எங்களால் பார்க்க முடிஞ்சது. ஆக்சுவலாக வந்து பாலசரவணன் அவரை பற்றி இப்போ சொல்லணும் அப்படின்னா, வந்து அவர் வந்து வளர்ந்து வரக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல பெர்ஃபார்மர், ஒரு நல்ல காமெடி பெர்ஃபார்மர். அதெல்லாம் தாண்டி ஒரு விஷயம் என்னன்னா, வந்து பாலசரவணன் வந்து ஒரு பெரிய ஒரு சூப்பர்வான ஒரு ஆக்டர். ஏன்னா விலங்கு அப்படின்னு ஒரு விமல் கூட வந்து ஒரு வெப்சீரிஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த வெப்சீரிஸ்லாம் அவரோட கேரக்டர் வந்து அவ்வளோ சீரியஸாக வந்து கொண்டு போயிருப்பாங்க. எங்கேயுமே காமெடி ஃபன்னே பண்ணியிருக்க மாட்டார். அவ்வளோ ஃபன்னான ஒரு ஆள் வந்து அவ்வளோ சீரியஸாக வந்து அந்த படத்தில் பண்ணியிருப்பாரு. அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக பார்த்தீங்கன்னா, இந்த படத்துலையுமே வந்து எந்த அளவுக்கு அவர் பயங்கரமாக ஃபன் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு ஃபன் பண்ணியிருக்காரு. அவரோட கான்ட்ரிபியூஷன் காமெடி கவுண்டர்ஸ் எல்லாமே வந்து ஏன்னா நல்லா ஆல்ரெடி படத்தில் நிறைய காமெடியன்ஸ் இருக்காங்க. காமெடியன்ஸ்குள்ளேயே அந்த டஃப் இருக்கும். அந்த டஃப்பை முடிஞ்சளவு பாலசரவணன் இந்த படத்தில் வந்து டஃப் கொடுத்துருக்காருனே சொல்லணும். அடுத்ததான் இந்த படத்தோட விஷுவல்ஸை பற்றி சொல்லணும்னா, காமெடி படம்னு சொல்லிட்டு நம்ம வந்து விஷுவல்ஸை கவனிக்காமல் விட முடியாது. ஆனால் இந்த படத்தில் விஷுவல்ஸ் ரொம்ப நல்லாவே ஒர்க் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லுவேன். எடிட்டிங் ஒர்க்கும் வந்து சூப்பராகவே பண்ணியிருக்காங்க. ஓவராலாக வந்து இப்போ ஒரு சூப்பர்பான ஒரு பயங்கரமான ஒரு என்டர்டைன்மெண்ட்டான ஒரு மூவி. அது தம்பி ராமையாவும் சந்தான சாரோட காம்போ வந்து நம்ம இனிமே எப்படி தான் படத்தில் பார்த்து செம்ம என்ஜாய் பண்ணியிருக்கோம். ஆனால் இந்த படத்தில் அதே காம்போ வந்து இதோட பெஸ்ட்டாக ஒர்க் ஆகிருக்குன்னு நான் சொல்லுவேன். உங்களுக்கு எப்படி ஒர்க் ஆச்சு? அதனால தான் அந்த மாமனார் மருமகன்றதை மாற்றி அடிக்கடி நான் சொல்லிகிட்டே இருக்கேன். நீங்கள் போய் படத்தில் பாருங்கள், அவங்களோட ரெண்டு வரோட காம்போ வந்து அவ்வளோ சூப்பராக ஒர்க் அவுட் ஆயிருக்கும்.
இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா வந்து படத்துல நிறைய 90s கிட்ஸ் எல்லாம் வந்து கனெக்ட் பண்ணக்கூடிய விஷயங்கள்லாம் நிறையவே இருக்கு. ஏன்னா வந்து சந்தானமே ஒரு பிரஸ் மீட்ல வந்து ஒரு காமெடியா சொல்லியிருப்பாரு. என்ன சொல்லியிருப்பாருன்னா வந்து 90s கிட் வந்து பயங்கரமா ரிலேட் பண்ணிக்க முடியும். ஏன்னா வந்து ஏன்டா கல்யாணம் முடிச்சோம்னு யோசிக்கிற ஒரு 90s கிட், ஏன்டா நம்மளுக்கு கல்யாணம் நடக்க மாட்டேங்குது அப்படின்னு யோசிக்கிற 90s கிட், இவங்க ரெண்டு பேருமே ரிலேட் பண்ணிக்க முடியும் இந்த படத்தை அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருப்பாரு. நானும் ஒரு 90s கிட் தான். ஓவராலா ஒரு சூப்பரான ஒரு ஃபேமிலி என்டர்டைன்மெண்ட் மூவி பார்க்கணும்னு ஆசைப்படுற எல்லாருமே வந்து கண்டிப்பா இந்த படத்தை வந்து தியேட்டர்ல போய் பாருங்க. முக்கியமா இவர மாதிரி 90s கிட்ஸ் வந்து கண்டிப்பா தியேட்டர்ல போய் பாருங்க. அதான் ஜென்ரலாவே வந்து மாமியார் மருமகளை தொல்லை பண்ணி நம்ம சீரியல்ல இருந்து படம் வரைக்கும் எல்லாருமே பார்த்துருப்போம். ஆனா இந்த படத்துல வந்து பாத்தீங்கன்னா மாமனார் வந்து மருமகன் எந்த அளவுக்கு தொலை பண்ணுறாரு, மருமகன் மாமனார் எப்படி தொலை பண்ணுறாங்க, இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் படத்தில் வந்து ஃபுல் ஃப்ளெஜாக ஃபன்னாக காமிச்சிருக்காங்க. ஸோ படம் இப்போ தியேட்டர் ரிலீஸ் ஆயிருக்கு, கண்டிப்பாக ஃபேமிலியாக போய் படத்தை போய் பாருங்கள். ஸோ ஓகே, இந்த டியூவல் ரிவ்யூ பிடிச்சிருந்தா மறக்காமல் மை தமிழ் கம்பெனியை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காமல் இந்த பெல்லைக்கானும் கிளிக் பண்ணுங்க. ஸோ அதுவரை உங்களை இந்த வீடியோ பெறுது. நான் உங்கள் விஜே டேனி. நான் விஜே விஸ்வா. நன்றி, வணக்கம். பேக் டு பொசிஷன் லாஸ்ட்.